சமீபத்தில் வெளியான ஷாருக் கானின் டங்கி திரைப்படம் சட்டவிரோத குடியேற்றத்தின் மூலம் சிறந்த வாழ்க்கையை தேடி வெளிநாடு செல்லும் இளைஞர்களின் கதையை சித்தரித்திருந்தது. பஞ்சாப் இளைஞர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு, குறிப்பாக அமெரிக்கா செல்வதற்கு டங்கி பாதையில் முயற்சி செய்கிறார்கள். ஃபரித்கோட் மாவட்டத்தில் உள்ள கோட்காபுரா பகுதியைச் சேர்ந்த குல்தீப் சிங் போபரா என்பவர் டங்கி பாதையில் அமெரிக்கா செல்ல முயன்றார். குல்தீப் சிங் மிகவும் ஆபத்தான பாதைகளில் பயணம் செய்து பல நாடுகளை கடந்து அமெரிக்காவை அடைந்தார். வெளிநாட்டிற்கு சென்று அங்கேயே செட்டிலாகி என் குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்று கனவு எனக்கு இருந்தது. சில நேரங்களில் வாழ்க்கை நம் விருப்பப்படி நடக்காது. நான் நினைத்ததற்கு மாறாக எல்லாம் நடந்தது. நான் அணுகிய பயண முகவர் பொலிவியா விசாவை ஏற்பாடு செய்ய முடியும் என்று என்னிடம் கூறினார். அங்கிருந்து கப்பலில் அர்ஜென்டினா சென்று பிறகு அமெரிக்காவிற்குள் நுழையலாம் என்றார். நான் பொலிவியாவை அடைந்ததும் என்னை வெளியேறச் சொன்னார்கள். நான் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் செய்து நான் புலம்பெயர்ந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் என்னுடைய கிராமத்திற்கு மீண்டும் திரும்புவது மிகவும் அவமானகரமானது என்று கூறினேன். அவர் எனக்கு ஒரு மாற்று வழியை சொன்னார். அவர் காங்கோ சென்று பின்னர் பிரேசிலுக்கு செல்ல அறிவுறுத்தினார். பேருந்து மூலம் நான் மீண்டும் பொலிவியாவிற்கு அனுப்பப்பட்டேன். அங்கு ஏற்கனவே என்னை நிராகரித்திருந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த முறை எனக்கு விசா கிடைத்தது. படகு மூலம் நாங்கள் குவாத்தமாலா சென்றடைந்தோம். ஒரு ஆற்றை கடந்து பின்னர் கடல் வழியாக நாங்கள் நிலத்திற்கு சென்றோம். அந்த இடம் கொசுக்களால் நிறைந்திருந்தது. எனக்கு தொற்று ஏற்படாமல் இருந்ததற்கு நன்றி. குல்தீப் சிங் மெக்சிகோவிற்கு செல்வதற்கு ஒரு வாகனத்தின் பின்புறத்தில் படுத்துக்கொண்டு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது என விளக்குகிறார். அவர் 100 முதல் 150 ஆண்களுடன் பயணித்தார். உள்ளூர் மாஃபியாக்களிடமிருந்து நிறைய ஆபத்துகள் இருந்தன. ஆனால் இறுதியாக குல்தீப் சிங் ஒரு ஆற்றை கடந்து மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவிற்குள் நுழைந்தார். மெக்சிகோவை அடைந்தோம். எங்களை இறக்கிவிட்டனர். எங்களை அழைத்துச் செல்ல வாகனம் வரும் என்றனர். அது இருண்ட குளிர்ந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. நாங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தோம். 2-3 மணி நேரம் கழித்து ஒரு வாகனம் வந்தது. எங்களை படுக்கச் சொன்னார்கள். அப்போது அவர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டினார். அது என் தலையை காயப்படுத்தியது. ஆனால் இப்போது பயணத்தின் பெரும்பகுதி முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். நாங்கள் ஃபென்சிங் கொண்ட டுஜுவானா எல்லையில் இருந்தோம். நாங்கள் அங்கு ஒரு வீட்டிற்குள் அழைத்துச் செல்லப்பட்டோம். வெளியே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டோம். ஏனென்றால் வெளியே மக்களை கடத்தும் உள்ளூர் மாஃபியாக்கள் இருந்தனர். பின்னர் எங்கள் பெயர்களை எழுதச் சொன்னார்கள். எங்களுக்கு எண்கள் ஒதுக்கப்பட்டன. எனக்கு எண் 88, எனது நண்பருக்கு 87. எங்களுடைய எண்களை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர். ஏனென்றால் எல்லையை கடக்கும் போது யாராவது கேட்டால் அந்த எண்களை நாங்கள் சொல்ல வேண்டும். பிறகு படகில் ஏறச் சொன்னார்கள். அப்போது அமெரிக்காவிற்குள் நுழைகிறோம் என்று சொன்னார்கள். இனி திரும்பி வரவே முடியாது என்றும் கூறினார்கள். எங்களை யாராவது கைது செய்தாலோ அல்லது சுட்டுக் கொன்றாலோ அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்றும் எங்களிடம் சொன்னார்கள். ஆற்றை கடந்து நிலத்தை அடைந்தோம். அங்கு பெரிய வயலில் உயர் அழுத்த மின்சாரம் எச்சரிக்கை என எழுதப்பட்டிருந்தது. 4-5 நிமிடங்களுக்கு பிறகு போலீசார் வந்து நாங்கள் யார் என்று கேட்டனர். நாங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறோம் என்று கூறினோம். அவ்வளவுதான். குல்தீப் சிங் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்ததாக கூறி தடுப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டார். இந்தியாவில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அமெரிக்காவில் தஞ்சம் கோரிய குல்தீப் சிங்கின் விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை. இறுதியில் அவர் நாடு கடத்தப்பட்டார். என்னிடம் நடத்தப்பட்ட விசாரணை எதிர்மறையாக அமைந்தது. இந்தியாவில் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் நான் நாடு கடத்தப்படுவேன் என்றும் கூறப்பட்டது. நான் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை முடிவு செய்யும்படி என்னிடம் கேட்டனர். அதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். ஒரு வாரத்திற்கு பிறகு என் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றமும் என்னை நாடு கடத்த வேண்டும் என்ற முடிவை மீண்டும் கூறியது. தீர்ப்புக்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு மேலாக நான் அழுதேன். 22 மாதங்கள் 10 நாட்கள் சிறையில் இருந்தேன். அங்கு 5 மாதங்கள் வேலை செய்தேன். இந்தியாவில் இருந்து எங்களின் பாஸ்போர்ட் அல்லது ஆவணம் கிடைத்தவுடன் நாங்கள் நாடு கடத்தப்படுவோம் என்ற நிபந்தனையின் பெயரில் ஒரு சட்டவிரோதமாக குடியேறியவரை விடுவிக்கிறார்கள். இது ஒரு நிபந்தனை. இதற்கு ஒரு நபர் கையெழுத்திட வேண்டும். நான் சுமார் 4 வருடங்களை இழந்தேன். சுமார் 33 லட்சங்களை வீணடித்தேன். இதோ நான் மீண்டும் பஞ்சாபில் அமர்ந்திருக்கிறேன். இப்போது நான் சொந்தமாக சிறு தொழில் செய்து வருகிறேன். நான் இந்தியாவிலேயே இருப்பேன். அதைத்தான் எல்லோருக்கும் சொல்கிறேன்.